வணக்கம் வெல்கம் டு ஆர் கிளாஸ் டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிமெண்ட்ரி ஓகேங்களா ஸோ பிஃபோர் தட் வி சா இன் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் செவன்த் லெசனுடைய லாஸ்ட் டாபிக் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்து முடித்தோம் ஓகேங்களா ஸோ அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அதெல்லாம் பாருங்கள் ஏன்னா ஒரு லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதை நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு நியூ லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எயித் லெசன் சாப்டர் 8 சிமெண்ட்ரி ஓகேங்களா ஸோ சிமெண்ட்ரினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்துருவோம் பேசிக் அப்புறம் ஒர்க் புக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சிமெண்ட்ரி லைன்னா என்னன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சிமெண்ட்ரினா ஒரு லைன் வந்து ஒரு ஃபிகரை வந்து கரெக்டாக ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணுற அந்த லைனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிமெண்ட்ரி லைன் இல்லைன்னா ஆக்சஸ் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த சிமெண்ட்ரி லைன்லேயே பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டிக்கல் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹரிசாண்டல் மேக்ஸிமம் இந்த ரெண்டு லைன்ஸை தான் மேக்ஸிமம் நிறைய ஃபிகரில் வந்து அப்ளை ஆகும் மோர் ஓவர் போகும்போது தான் நம்மளுக்கு ஸ்லாடிங் லைன் அண்ட் தென் மெனி லைன்ஸ் ஆர் சப்ளை த ஃபிகர்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ நிறைய லைன்ஸ் வர ஃபிகர்ன்றது வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைன் தான் மேக்ஸிமம் ஆஃப் ஃபிகரில் வந்து அப்ளை ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்னா என்ன ஹரிசாண்டல் லைன்னா என்னன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ட்ரையாங்கிளில் நான் சென்ட்ரா ஓகேங்களா சென்ட்ரா வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக வந்து பிரிச்சிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு சைடோட நேமிங் நான் என்ன பண்ணியிருக்கேன் 1 and 2 சொல்லியிருக்கேன் ஸோ இந்த 1 and 2 நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 எடுத்துகிட்டு வந்து 2 கூட அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ 1 அப்படியே எடுத்து மடித்து 2 எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணும் போது 1 and 2 ஃபிகர் கரெக்டாக என்ன ஆகுனா மேட்ச் ஆகணும் கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன ஆகுனா மேட்ச் ஆகும் ஸோ அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம்னா சிமெண்ட்ரிக்கல் லைன் அப்படி சொல்லலாம் அதே வந்து நான் இந்த சிமெண்ட்ரியை வந்து இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படியே வந்து ஷேப் மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருந்துனா ஓகேங்களா அதை வெர்டிக்கல் சொல்லுவோம் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா ஹரிசாண்டல் ஸோ அப் அண்ட் டவுன் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணனா அதை வெர்டிக்கல் லைன் சொல்லுவோம் அண்ட் தென் ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட்டில் வந்து நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதை வந்து ஹரிசாண்டல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம் சேம் திங் அதுவும் இதே தான் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட் பிரிச்சிருப்போம் இல்லையா அந்த ரெண்டு பார்ட்டும் வந்து என்ன ஆகும்னா ஒன்றுத்தோட ஒன்று வந்து ஈக்குவலாக வந்து அப்ளை ஆகணும் அதோட ஃபிகர் வந்து சேமாக இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு சைடு எப்படி இருக்கோ ஃபஸ்ட்டு சைடு என்ன சைஸ்லேயோ என்ன வியூவில் இருக்கோ அதே போல் தான் வந்து செகண்டோட வியூவும் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வரைஞ்ச அந்த லைன் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் லைன்னு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும் சப்போஸ் ஒரு ஃபிகர் நான் இப்படி வந்து ட்ரா பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஃபிகரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன் ஸோ இப்படி நான் ட்ரா பண்ணும் போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடோட ஃபிகர் வந்து சேமாக இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வந்து ரெக்டாங்கிள் ஃபிகர் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த சைடு வந்து அந்த ஃபிகர் இருக்காது ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் அப் அண்ட் டவுன் இருக்க அந்த ஃபிகரோடைய பார்ட் வந்து என்னவாக இருக்குன்னா வியூவிங் சேமாக இருக்கணும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபிகரை நம்ம என்ன சொல்லுவோன்னா சிமெட்ரிக்கல் ஃபிகர்னு சொல்லுவோம் அந்த லைனை வந்து சிமெட்ரிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ 2 பார்ட்ஸ் ஆர் மேட்ச் எக்ஸாக்ட்லி ஓகேங்களா அந்த 2 பார்ட்டோ இல்லை 3 பார்ட்டோ எத்தனை பார்ட் நீங்கள் பிரிக்கிறீங்களோ அந்த பார்ட்ஸ் வந்து என்ன ஆகுனா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் அதை சிமெட்ரிக்கல் லைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ மோர் தென் 1 ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரிக் ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு ஃபிகர் எடுத்தால் நம்மளால் மோர் தென் 1 ஆக்சஸை வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ரெக்டாங்கிள் ஃபிகரில் பாருங்கள் நான் ரெட் லைனில் ட்ரா பண்ணியிருக்க ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆக்சஸ் அண்ட் ப்ளூ லைனில் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து ஹரிசாண்டல் ஸோ இது மட்டும்தான் ட்ரா பண்ண முடியணும் ஆமாம் அது மட்டும்தான் முடியும் நம்மளோட ஷேடிங் லைன் வந்து ட்ரா பண்ண முடியும் ஆனால் அது என்ன ஆகாதுன்னா இப்போது 1 and 2, 3 and 4, 5 and 6 இந்த ரெண்டு வந்து நம்ம 5 and 6 வச்சுக்கலாம் ஸோ இந்த 5 and 6 நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா 6 எடுத்துகிட்டு போயிட்டு 5 கூட நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் வேணால் ஒரு பேப்பரில்
கரெக்டா ஒரு ரெக்டாங்கிள் ஃபிகர் டிரா பண்ணி இந்த மாதிரி சைட்ல ஸ்லாடிங்கா ஒரு லைன் டிரா பண்ணி, ஓகேங்களா, நம்ம டயக்னல் லைன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ டயக்னல் லைன்ஸ் டிரா பண்ணி அது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா மடிச்சு ரெண்டுத்தோட ரெண்டு மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணா அது மேட்ச் ஆகாது, ஏன்னா ரெக்டாங்கிள் மேட்ச் ஆகுது. ஸோ ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட் தான் வரும், அதாவது 2 லைன்ஸ் மட்டும் தான் நம்மளால டிரா பண்ண முடியும். 2 லைன்ஸ் மட்டும் தான் நம்மளால டிரா பண்ண முடியும். அது என்னென்ன லைன்ஸ்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா டிரா பண்ண முடியும். ட்ரை டு யுவர் நோட் புக்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நோட் புக்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் இந்த மாதிரி டிரா பண்ணி நீங்க பார்க்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பர்ஸ்ல கட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி பாருங்க. இது வந்து நான் சொன்ன வியூ வந்து உங்களுக்கு கரெக்டா புரியும், ஓகேங்களா. ஸோ ரெக்டாங்கிள் ரெண்டு தான் வருது, என்னன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டு தான் வரும். அதே வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்கொயர்ல அப்ளை பண்ணி பார்க்கலாமா. ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா பட் நம்மளுக்கு ரெக்டாங்கிளோடைய ஃபார்ம் வந்து என்னன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தென் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பெருசாக இருக்கும் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னும் போது மோர் தென் 2 ஆக்சஸ் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் 2 ஆக்சஸ் மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியுது. இது என்னென்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ரெண்டு மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஆக்சஸ் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். என்னென்னா டயக்னல் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ், இது மூணுமே நம்மளால் வரைய முடியும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க டயக்னல் ஆக்சிஸ் வந்து ரெக்டாங்கிள் அப்ளை ஆகாதுன்னு சொன்னீங்க, ஸ்கொயரில் எப்படி அப்ளை ஆகும்னு கேட்டால் அப்ளை ஆகும், ஏன்னா 4 சைட் வந்து ஈக்குவல் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும் போது ஃபிகர் இப்படி தான் இருக்கும். ஸோ 1 எடுத்துகிட்டு வந்து 2 கூட அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக அப்ளை ஆகும். அதே போல வந்து ஹரிசாண்டல் லைன் வந்து டிரா பண்ணுறேன், 3 and 4 வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக அப்ளை ஆகும். அண்ட் தென் 5 and 6 டயக்னல் லைன்ஸ் டயக்னல் ஆக்சஸை வந்து டிரா பண்ணுறேன். அப்போ வந்து 5 and 6 திருப்பி இந்த சைடு ஒரு டயக்னல் டிரா பண்ணிங்கன்னா 7 and 8 இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஆக்சஸ் வந்து ஒன்றுத்தோட ஒன்று வந்து மேட்ச் ஆகும். ஸோ மோர் தென் ஆக்சஸ் வந்து ரெக்டாங்கிளில் ஸ்கொயரில் வந்து நம்மளால் டிரா பண்ண முடியும். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அண்ட் டயக்னல் ஆக்சஸ் வந்து அப்ளை ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 more than 2 தான் சொல்லியிருந்தீங்க, அதுக்கு மேலேயும் நம்மளால் ட்ரா பண்ண முடியுமா? மோர் தென் 2க்கு மேலேயும் 3க்கு மேலேயும் நம்மளால் ட்ரா பண்ண முடியும்னா முடியும். அது வந்து ஒவ்வொரு ஃபிகருக்கும் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆக்சகன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 8 லைன்ஸ், 8 சிமெட்ரிக்கல் லைன்ஸை நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல்ஸ், அதுக்கப்புறம் டயக்னல். டயக்னல்லே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைட்ஸை வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களால் ஒரு லைனை ட்ரா பண்ணும் போது அது கரெக்டாக ஆஃப் ஆஃப் ஃபிகர் வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8th லைன் எடுத்திருக்கேன் பாருங்கள், கரெக்டாக இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனும் இந்த லைனும் கரெக்டாக அப்ளை ஆகும். ஒரு எக்ஸகான் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 8 பார்ட்டாக உங்களால் மடித்து ஒன்றுத்தோட ஒன்று வந்து அப்ளை ஆக முடியும். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு பேப்பர்ஸ் எடுத்து கட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், ஓகேவா. அதே போல் பார்த்தீங்கன்னா 8 தான் வந்து எக்ஸகானில் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரிக்ஸ், ஓகேங்களா. சர்க்கிளில் நீங்கள் எவ்வளோ சிமெட்ரி லைன் ஒன்றாலும் அப்ளை ஆகும், ஏன்னா நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு வந்து இப்போது 8 லைன்ஸாக இருக்கும், 10 லைன்ஸாக இருக்கும்ன்றது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆக்சஸ் வந்து அப்ளை ஆகும். இன்ஃபினிட்டி ஆக்சஸ் ஒன்லி ஃபார் த சர்க்கிள், சர்க்கிளுக்கு மட்டும்தான் இன்ஃபினிட்டி ஆக்சஸ் வந்து அப்ளை ஆகுது, ஓகேவா. ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வேல இருக்கும். மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கவுண்டட் லைன்ஸ் நம்மளை மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். சர்க்கிளில் மட்டும்தான் வந்து இன்ஃபினிட்டி லைன்ஸை வந்து ட்ரா பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் சிமெட்ரிக்கல் லைன். இப்போ நம்ம பார்த்து புக்ஸில் இருக்க சம்ஸை வந்து பார்க்கலாம்.
சோ இது வரைக்கும் நம்ம வந்து சிமெட்ரிக்கோட பேசிக் பார்த்தோம். சிமெட்ரினா என்ன, சிமெட்ரிக்கல் லைன்ல வந்து என்னென்ன ஆக்சஸ் வந்து இருக்கு, எந்தெந்த ஃபிகர்ல வந்து அது அப்ளை ஆகும்ன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக்னு ஒன்று இருக்கு. லுக் அட் த அட்ஜாயின்ட் ஃபிகர்ஸ். இந்த ஃபிகரை பாருங்க. த பாயிண்ட் பி டேஷ் இஸ் கால்ட் ஏ இமேஜ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் பி இஸ் த லைன் ஆஃப் ஏபி. ஓகேயா? ஸோ இந்த லைன் ஆஃப் ஏபியில் இந்த பீன்ற பாயிண்ட் வந்து பீன்ற பாயிண்ட்டு பி டேஷ் ரெண்டு பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பி டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பியோடைய இமேஜின் லைன்ஸ் அப்படியே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றுத்தோட ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக்னா அந்த ஃபிகர் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுடைய மிரர் வியூ வந்து இருக்கு இல்லையா? ஸோ மிரர் வியூ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரின்னு சொல்லலாம், அண்ட் தென் மிரர் லைனும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்லாம் அதோட வியூ வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட். இதை வந்து ரிஃப்ளெக்ஷன் வியூன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வியூவை என்ன ஒன்று சொல்லலாம்னா மிரர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒனில் வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதில் என்னென்ன சிமெட்ரி லைன் வந்து ட்ரா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபிகரை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டு லைன் தான் ட்ரா பண்ண முடியும். அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும், ஹரிசாண்டல் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஹரிசாண்டல் ட்ரா பண்ணனா மேலே வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபிகர் இருக்கு, ஆனால் அது இங்கே கீழே இல்லை. ஸோ இதில் வெறும் வெர்டிக்கல் லைன் மட்டும்தான் அப்ளை ஆகும், அப்போ ஒரே ஒரு லைன். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் ஒரு சிமெட்ரி லைனே ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் இதில் வந்து ஹரிசாண்டல் ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா மேலே இருக்க இந்த ட்ரையாங்கிள் ஃபிகர் வந்து கீழே இல்லை. அடுத்தது வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும் போது இந்த சைடில் வந்து ஒரு ஷார்ப் நோஸ் இருக்கு இல்லையா, அதே போல் ஃபிகர் இங்கே இல்லை, இங்கே வந்து ஃப்ளாட் லைன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து நோ லைன் ஆஃப் சிமெட்ரிக். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஷன், இதோட ரிஃப்ளெக்ஷன் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு கொடுத்துருக்கிறதுல ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்பில் போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டவுனில் ட்ரா பண்ணும். அண்ட் தென் எம்மோட அப் வியூவில் இருந்துன்னா அதை டவுன் வியூவில் ரைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மிரர் லைன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8.1 அசைன்மெண்ட் 8.1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் த ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரிக். ஸோ கீழே கொடுத்துருக்க ஏபிசிடியில் எதில் வந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன், பிக்கு வந்து வெர்டிக்கல் லைன், சிக்கு வந்து நம்மளால் சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எது ட்ரா பண்ணாலும் அதோட ஃபிகர்ஸ் வந்து சேமாக இருக்காது. அடுத்தது டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹரிசாண்டல் கேட்டிருக்கிறதுனால ஏ தான் வந்து ஆன்சர். அதே போல் பிக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வெர்டிக்கல் லைன் வந்து கேட்டிருக்காங்க. ஏக்கு வந்து அதாவது செகண்ட் க்வெஸ்சனில் வந்து வெர்டிக்கல் லைன் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏ வந்து சிமெட்ரி லைன் ட்ரா பண்ண முடியாது, சியோடது வந்து ஹரிசாண்டல், டி சியோடது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல், அண்ட் டிக்கு வந்து நம்மளால் சிமெட்ரிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ண முடியாது. அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிவன் கொடுத்துருக்கத்தில் எந்த லைன் கேட்டிருக்காங்கன்னு கவுனிங்க. அடுத்தது வந்து கிவன் கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து என்னென்ன லைன்ஸ் வந்து அப்ளை ஆகுதுன்னு பார்த்துட்டு அதிலிருந்து நம்ம சூஸஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாருங்கள். செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரா த லைன் ஆர் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரிக் ஆஃப் ஃபாலோவிங் ஃபிகர். கீழே கொடுத்துருக்க ஃபிகர்ஸ்க்கு வந்து உங்களை சிமெட்ரிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகருக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ லைன் 1 ஹரிசாண்டல் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். அடுத்தது செகண்ட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா லைன் 1, லைன் 2, லைன் 3 அண்ட் லைன் 4 வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்லாடிங்லே வந்து 2 லைன்ஸ், அதாவது டயக்னல் லைன் ஆக்சஸ் வந்து 2, மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். ஃபோர்த் ஒனில் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ண முடியும். நீங்கள் அழகாக என்ன பண்ணுங்கன்னா ஃபிகர்ஸ் ட்ரா பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணி பாருங்கள், அழகாக வரும். அடுத்தது ட்ரா த ஃபாலோவிங் இமேஜஸ் கீப்பிங் த மிரர் ஆன் த
டாட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இவன் கொடுத்துருக்க ஃபிகருக்கு வந்து மிரர்ல வந்து ட்ரா பண்ண சொல்றாங்க. ஸோ கே இந்த மாதிரி இருக்குன்னா அதோட மிரர் வந்து அப்படியே ஆப்போசிட்ல ட்ரா ஆகும் ஓகேங்களா. அதே போல இந்த கே பாருங்க, நெக்ஸ்ட் ஃபிகர் நெக்ஸ்ட் ஃபிகர் தோ இங்க இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ட்ரா ஆகும். ஒரு மிரர்ல நம்ம பார்க்கும் போது வியூ எப்படி இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட்ல ட்ரா பண்ணும். இப்போ இங்க கொடுத்துருக்கிறது இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்களும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி ட்ரா பண்ணக்கூடாது. இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா அது மிரர் வியூ கிடையாது ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட்ல ட்ரா பண்ணால் மட்டும்தான் அது மிரர் வியூன்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபோர்த்து க்வெஸ்சன் வந்து, கிவன் த லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபைண்ட் த அதர் ஹோல்ஸ் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சிமெட்ரி லைன் ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து த்ரீ டாட்டர்ஸ் இருக்குன்னா அடுத்தது இந்த பக்கமும் என்ன இருக்கணும், த்ரீ டாட்டர்ஸ் இருந்தால் தான் அது வந்து சிமெட்ரிக்கல் லைன் ஆகும். ஸோ அப்போ இந்த த்ரீ டாட்டர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். சேம் திங் இங்கே என்ன டாட்ஸ் இருக்கோ அதே போல் இப்போ மேலே அப்பில் இருக்க டாட் மாதிரியே வந்து டவுன்லேயே இருந்தால் தான் இந்த லைனை நம்மளை என்ன சொல்ல முடியும்னா சிமெட்ரி லைன் சொல்ல முடியும். ஸோ அதனால டாட்டர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த்து வந்து கம்ப்ளீட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர் டு பி த சிமெட்ரிக் அபவுட் த மிரர் லைன் ஓகேங்களா. கொடுத்துருக்கத வச்சு இப்போ இங்கே ஒரே ஒரு கர்வ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இன்னொரு கர்வ் அண்ட் நெக்ஸ்ட் கர்வ் அண்ட் நெக்ஸ்ட் கர்வ் ஓகேங்களா. மொத்தம் ஃபோர் கர்வ் ட்ரா பண்ணி ஒரு சர்க்கிள் வந்து மர்ஜ் ஆகும். அதே போல் இங்கே இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்களா அதே போல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் ஓகேங்களா. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சு ட்ரா பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் வந்து சிமெட்ரிக். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நேச்சுரல் திங்ஸ்லேயே வந்து நிறைய சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ஃபிகர் தான் ஓகேங்களா. நம்ம ஃபேஸோடைய கரெக்டாக வெர்டிக்கலாக, ஃபேஸுன்னு கிடையாது, நம்ம பாடியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப் டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து நம்மளுடைய பாடியோட ஷேப் வந்து கரெக்டாக ஒரு சிமெட்ரிக்கல் லைனோடைய வியூ மாரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சிமெட்ரிக்கல் லைன் தான் வரும், அது எதுனா வெர்டிக்கல் மட்டும்தான். ஹரிசன்டல் ட்ரா பண்ணால் நம்ம அப் அண்ட் டவுன் ஃபிகர் வந்து சேமாக இருக்காது. ஸோ நம்ம பாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே வந்து ஒரு விதமான சிமெட்ரிக்கல் ஃபிகர் தான் ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய நேச்சுரலில் நிறைய விதமான சிமெட்ரிக்கல் திங்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ராயிங்ன்றது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை வந்து டிரைவ் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டெரைவ் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.